இடது கண் துடித்தால் யாருக்கு லாபம்? அதாவது பொதுவாகவே நம்ம அனைவருக்கும் மத்தியில் மூட நம்பிக்கையோ இல்லைன்னா நம்பிக்கையோ அப்படிங்கிற விஷயம் வந்து எப்போதுமே இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒரு சில விஷயங்களில் பூனை குறுக்க போனால் நல்லதில்லை, இடது கண் துடித்தால் நல்லதில்லை அப்படிங்கிற விஷயம்லாம் பல நூற்றாண்டாகவே இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. அப்படி வந்து இடது கண் துடிச்சு தான் என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் புராணங்களில் இருந்து சில சான்றுகளையும் எடுத்து நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இடது கண் துடித்தால் பெண்களுக்கு லாபம், ஆண்களுக்கு கேடு அப்படிங்கிறத இராமாயணம் தெளிவாக காட்டுதுங்க. ராமனும் சுக்ரீவனும் நட்பு கொண்ட அவங்க நட்பு கொண்டதற்கு அடையாளமாக கையை பிடித்தபடியே புதுமண தம்பதிகள் போல அக்னியில் வலம் வந்தாங்க. ராமா, நாம் நண்பர்களாகிவிட்டோம், இனிமேல் சுகமோ கஷ்டமோ நம் இரண்டு பேருக்கும் உரியது என்றான் சுக்ரீவன். ராமனும் அந்த வார்த்தைகளை அங்கீகரித்தார். அந்த சமயத்தில் எங்கோ இருந்த மூவருக்கு இடது கண் துடித்தது. ஒன்று அசோகவத்தில் இருந்த சீதை. பெண்களுக்கு இடது கண் துடித்தால் நன்மை ஏற்படும். சீதையின் விடுதலைக்கான நேரம் அப்போதே குறிக்கப்பட்டு விட்டதுங்க. வாலி மற்றும் ராவணுக்கு இடது கண்கள் துடித்தது. ஆண்களுக்கு இது கெடுபலனை உண்டாக்கும். அவர்களின் அழிவுக்கான நேரம் அப்போதே உருவாகிவிட்டது. பெண்களுக்கு எந்த ஆண் துரோகம் இழைக்கிறானோ அவனுக்கு இடது கண் துடித்தால் அவனது முடிவு காலம் நெருங்கிவிட்டது அப்படின்னு அர்த்தங்க.